வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ ஆல்ரெடி நான் பப்ளிஷ் பண்ண ஒரு வீடியோட கண்டினியூஷன் தான். எக்ஸாக்டாக கண்டினியூஷன் சொல்ல முடியாது. நான் லாஸ்ட்டாக பர்பிள் ஹால் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணியிருந்தேன். அந்த பர்பிள் ஹால் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. அதில் நான் காமிச்ச ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தோட ரிவ்யூமே நீங்கள் கேட்டிருந்தீங்க. குறிப்பாக வந்து அதில் நான் பியூட்டி ஸ்பஞ்ச் காமிச்சிருந்தேன். அது வந்து எப்படி ஒர்க் ஆகுது, நல்லா இருக்கா அப்படின்ட்டு நீங்கள் ரொம்ப ஆர்வமாக கேட்டிருந்தீங்க. ஸோ அதை பற்றி தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். அன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 6 ப்ராடக்ட்ஸ் காட்டியிருப்பேன். அந்த 6 ப்ராடக்ட்ஸுமே நான் வந்து வீடியோ பப்ளிஷ் பண்ணுறதுக்கு ஒரு 1 or 2 days முன்னாடியே நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் யூஸ் பண்ணுறதுக்கு. ஆல்மோஸ்ட் இப்போ ஒரு 1.5 weeks நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ ஆல்ரெடி எனக்கு ஒரு ஐடியா இருக்குது, அது எப்படி ஒர்க் ஆகுது, ஒர்க் ஆகுமா, நல்லா இருக்கா, நல்லா இல்லையா, எனக்கு பிடிச்சிருக்கா, நான் திரும்ப அதை வாங்குவேனா, எனக்கு பிடிச்ச ஃபார்முலேஷன் தானா, ஷேட் கரெக்டாக இருக்கா, இது எல்லாமே எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ அந்த ஐடியாஸ்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் தான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு அந்த பர்பிள் ஹாலில் மென்ஷன் பண்ணி இந்த ப்ராடக்ட்ஸ் பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் பிஃபோர் தட், அந்த பர்பிள் ஹால் வீடியோ நீங்கள் இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன். ஸோ அந்த வீடியோ போய் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த NY Bay கலர் கரெக்டர் தான். இந்த கலர் கரெக்டரோட ஷேடு என்னென்னு பார்த்தீங்கன்னா தி ஆரஞ்ச் சீக்ரெட் ட்ரெஷர்ஸ் No. 30. இது வந்து ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு கலர் கரெக்டர் ஷேடு ஃபார் NC 42 ஒரு NC 45 ஷேடில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து இந்த கலர் கரெக்டர் வந்து ஆப்டாக இருக்கும். உங்களோட டார்க் சர்க்கிள்ஸை கண்டிப்பாக அது கவர் பண்ணும். இதோட ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோட ஃபார்முலா தான். இதோட ஃபார்முலா வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதோட ஃபார்முலா கொஞ்சம் வந்து ட்ரையர் சைடு, ரொம்ப க்ரீமியாக இருக்காது. அண்ட் அட் தி சேம் டைம் வந்து ஈஸியாக நம்ம பிளெண்ட் பண்ணிடலாம், நம்ம ஃபிங்கர்ஸ் வச்சே பிளெண்ட் பண்ணிடலாம். நான் என்னோட ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணி தான் அதை பிளெண்ட் பண்ணேன். பிளெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் ட்ரையாக இருக்கும். ஸோ தட் நீங்கள் அதுக்கு மேலே ஃபவுண்டேஷனோ கன்சிலரோ போட்டு நீங்கள் ஸ்பஞ்சு வச்சு டேப் பண்ணும்போதோடு இல்லை நீங்கள் மேக்கப் ப்ரஷ் வச்சு பிளெண்ட் பண்ணும்போதோ வந்து அது ஸ்லைட் ஆஃபே ஆகலை, மிக்ஸ் ஆகலை. மெயினாக ஃபவுண்டேஷனோடையும் கன்சிலரோடையும் வந்து மிக்ஸ் ஆகி ஒரு மாதிரி வேறு டிஃப்ரெண்ட் கலர் கொடுக்கவே இல்லை. ரொம்ப அழகாக போய் என்னோட ஸ்கின்ல செட்டில் ஆச்சு. அண்ட் அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் இதுக்கு முன்னாடி நிறைய கலர் கரெக்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். அது ரொம்ப க்ரீமியாக இருக்கும், க்ரீமியாக ஃபார்முலேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப க்ரீமியாக இருக்கும். ஸோ தட் அது கொஞ்ச நேரத்துலேயே அப்படியே ஸ்லைட் ஆஃப் ஆகிடும். நம்ம ஃபவுண்டேஷன் போடும்போதே எனக்கு தெரியும் அது ஸ்லைட் ஆஃப் ஆகுறது. பட் ஆனால் இந்த கலர் கரெக்டரில் அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளமே வரல. ஸோ எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் அதை திரும்ப வாங்குவேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா 100% இது நான் திரும்ப வாங்குவேன். நான் இனிமேல் கலர் கரெக்டர் வாங்குறேன் அப்படின்னாலே இந்த பிராண்டு தான் நான் வாங்குவேன். இது ஆல்சோ ரொம்ப சீப் தான். ஸோ அதனால் அந்த ப்ரைஸுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து டோட்டலி வேர்த் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அதனால் எனக்கு இது ரொம்ப பிடிச்ச பர்ச்சேஸ். நான் வாங்கினதுலேயே வந்து இது என்னோட செகண்ட் ஃபேவரட் அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு இது. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இந்த NYBayோட கான்டோர் ஸ்டிக். இந்த கான்டோர் ஸ்டிக்கோட ஃபார்முலா வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த கான்டோர் ஸ்டிக்கோட ஷேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜ் ஸ்டேட்மெண்ட் இன் செஸ்னட் No. 14. ஃபஸ்ட் இதோட ஃபார்முலா பற்றி நான் சொல்லிடுறேன். இதோட ஃபார்முலா வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப க்ரீமியாகவும் இல்லாமல் ரொம்ப ட்ரையாகவும் இல்லாமல் பர்ஃபெக்டான ஃபார்முலேஷன் இது. பிளெண்ட் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருந்தது. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரே ஒரு ட்ராபேக் என்ன அப்படின்னா இதோட ஷேடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூல் டோன் கான்டோர் இது. என்னோட அண்டர் டோன் வந்து ரொம்ப வார்ம் அண்டர் டோன். ஸோ அதனால் நான் வந்து கூல் டோன் கான்டோர் வந்து யூஸ்வலாக யூஸ் பண்ண மாட்டேன். இது வந்து ஒரு NC 35 to NC 40 ஷேடுக்குள்ளே கூல் டோன் இருக்கிறவங்க, அதாவது பிங்க் அண்டர் டோன் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லோ அண்டர் டோன் இருக்கிறவங்களுக்கு நான் இந்த ஷேட் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். மற்றபடி ஃபார்முலேஷன்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. இதை நான் மேபி என்னோட சிஸ்டருக்கு கொடுப்பேன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அதே NYBay பிராண்டில் நான் வந்து ஐப்ரோ பென்சில் வாங்கியிருந்தேன். இந்த ஐப்ரோ பென்சில் பார்த்திங்கன்னா பயங்கர க்ரீமியாக இருக்கும். அதாவது இந்த கலர் கரெக்டர் கான்ட்ரோல் ஸ்டிக்லாம் இப்போ சொன்னேன் இல்லையா, அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது. இதோட ஃபார்முலேஷன் பயங்கர க்ரீமியாக இருக்குது. அதனாலேயே வந்து என்னென்னா 1 time ஃபில் பண்ணுறதுக்கே ப்ராடக்ட் வந்து நிறைய யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால் இது இன்னும் எவ்வளோ யூஸ்க்கு வரும் அப்படின்னே எனக்கு தெரியல. பட் ஸ்டில் இது இன்எக்ஸ்பென்சிவ் தான். பட் ஆனால் இது இன்னும் கொஞ்சம் ஃபார்முலா வந்து ட்ரையாக இருந்திருக்கலாம். ட்ரையாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அது ரொம்ப நாளைக்கு வரும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக அதை நான் திரும்ப பர்ச்சேஸ் பண்ணியிருப்பேன். பட் இப்போ கேட்டிங்க அப்படின்னா நான் இதை கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ண மாட்டேன். இதை விட பெட்டர் ஆல்டர்னேட்டிவ் வேறு ஏதாவது இருக்கா அப்படின்றது தான் பார்ப்பேன்.
நெக்ஸ்ட் ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேசர். இந்த ரேசர் வந்து நான் இப்போ ஒரு 2 times யூஸ் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் என்னோடய ஐப்ரோ த்ரெட் பண்ணுறதுக்கு. நல்லாயிருக்கு இந்த ரேசர். இதோட குவாலிட்டி, பிளாஸ்டிக்கோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப்பாக தான் இருக்குது. இது எனக்கு அவ்வளோவா இம்ப்ரெசிவாக இல்லை அப்படின்ட்டு நான் லாஸ்ட் அந்த ஹால் வீடியோலேயே சொல்லியிருந்தேன். பட் ஆனால் இதோட ஒர்க்கு வந்து இது கரெக்டாக தான் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இதோட பில்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப்பான பிளாஸ்டிக்கில் தான் பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் இந்த பிளேடு வந்து கன்சிடபிளி ஷார்ப்பாக தான் இருக்குது. ஸோ அதனால் இந்த ப்ராடக்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதுவுமே நான் திரும்ப வந்து பர்ச்சேஸ் பண்ணுவேன். அண்ட் லாஸ்ட் ப்ராடக்ட் நான் ரொம்ப எக்ஸைட் ஆகி வாங்கின ப்ராடக்ட் இது. ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கும்போது எவ்வளோ எக்ஸைட்டடாக வாங்கினோ அதே மாதிரி இதோட ரிசல்ட்ஸ் பார்க்கும்போதும் நான் வந்து ரொம்ப எக்ஸைட் ஆனேன். ஏன்னா இது அவ்வளோ நல்லாயிருக்கு இந்த ப்ராடக்ட். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜார்ஜியோ அப்படின்ற பிராண்ட்லேருந்து பியூட்டி ஸ்பஞ்ச் வாங்கியிருந்தேன். இது வந்து பேக் ஆஃப் 2. இது வந்து ஒன்று பிங்க் கலரில் வந்தது, இன்னொன்று வந்து நியான் க்ரீன் அந்த மாதிரி ஒரு கலரில் வந்தது. நான் இன்னும் அதை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணல. இதை மட்டும்தான் இப்போதைக்கு யூஸ் பண்ணேன். இது வந்து நான் போத் வெட்டாகவும் ட்ரையாகவுமே யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். அமேசிங்காக பிளெண்ட் ஆகுது. இது மோர் ஆர் லெஸ் வந்து ஒரிஜினல் பியூட்டி பிளெண்டர் அண்ட் பேக் காஸ்மெட்டிக்கோட மேக்கப் ஸ்பஞ்ச் மாதிரியே தான் இருக்குது. அவ்வளோ சூப்பராக ஒர்க் ஆகுது. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது இது நான் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது. டே ஆல்சோ நான் இதை வந்து 1.5 weeks வந்து கண்டினியூஸாக அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதை யூஸ் பண்ணி நான் ஃபவுண்டேஷன், கன்சீலர், கான்டோர், பவுட்ரிங் எல்லாமே பண்ணி பார்த்துட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கேன். எல்லா எது பண்ணாலுமே இது வந்து ரொம்ப நல்லா ஒர்க் ஆகுது. ஸோ அதனால் இது என்னோடய ஃபேவரட் பர்ச்சேஸ். நான் கண்டிப்பாக அந்த மேக்கப் ஸ்பஞ்ச் வந்து 100% வந்து திரும்ப பர்ச்சேஸ் பண்ணுவேன். ஸோ அந்த பர்பிள் பர்ச்சேஸில் பார்த்தீங்கன்னா நான் 3 NYBA ப்ராடக்ட் வாங்கியிருந்தேன். அதனால் எனக்கு NYBA பிராண்ட்லேருந்தே ஒரு விட்டமின் பி அண்ட் நைசினமைட் சீரம் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க. ஸோ இது நான் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த 1 weekாக வந்து இந்த சீரம் வந்து போட்டு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஆஸ் ஆஃப் நவ் இப்போ வரைக்கும் எனக்கு வந்து எந்த பிரேக் அவுட்ஸும் இல்லை, எந்த அலர்ஜிக் ரியாக்ஷனுமே இல்லை. ரொம்ப நல்லாயிருக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அது வந்து ஒரு மேஜர் ப்ளஸ். இதில் வந்து எனக்கு பிடிக்காதது, நான் ஒன்ஸ் நான் அதை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஓப்பன் பண்ணோன்னே எனக்கு ஒரு பெரிய டிசப்பாயிண்டிங் ஃபேக்டர் என்னவா இருந்துச்சு அப்படின்னா, அந்த ட்ராப்பர் பார்த்தீங்கன்னா குட்டியாக இருக்கு இல்லையா, இந்த ட்ராப்பர் பார்த்தீங்கன்னா இந்த ஹோல்டரோட உள்ளே போயிடுச்சு. ஹோல்டர் உள்ளே இது ஆக்சுவலி வரும்போதே இப்படி தான் வந்திருக்கு. நான் அதை பாக்ஸ்லேருந்து ஓப்பன் பண்ணி பார்த்தேன், இப்படி தான் இருந்தது. ஸோ இந்த ட்ராப்பர் வந்து இந்த ஹோல்டருக்குள்ளே போனதுனால என்னால் ஆக்சுவலி ப்ராடக்ட் வந்து ஆக்சுவலி எடுக்கவே முடியல. இப்போ பேசிக்கலி இல்லை, இதை வச்சு நான் எடுக்கிறதே இல்லை ப்ராடக்ட்டை. டு பி ஃப்ராங்க், நான் வந்து இப்படி தான் கையில் இப்படி ட்ராப்ஸ் வந்து போர் பண்ணி நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது வந்து ரொம்ப ரொம்ப டிசப்பாயிண்டிங். ஒரு வேளை ஃப்ரீயாக கொடுத்ததுனால அவங்க இந்த மாதிரி ஒரு டிஃபெக்டிவான ப்ராடக்டை கொடுத்துட்டாங்களோ அப்படின்னு நான் யோசித்தேன். பட் ஸ்டில் எனக்கு அது வந்து ஒரு டிசப்பாயிண்டிங்காக இருந்தது. அதை தாண்டி ப்ராடக்டை பார்த்தீங்கன்னா எனக்கு ஆஸ் ஆஃப் நவ் வந்து பிடிச்சிருக்கு. நான் எதுவும் மேஜர் டிஃப்ரென்ஸ் பார்க்கல. ஆப்வியஸ்லி எந்த ஸ்கின் கேர் ப்ராடக்ட்லையுமே நீங்கள் 1 week யூஸ் பண்ணி எந்த மேஜர் சேஞ்சுமே பார்க்க முடியாது. அட்லீஸ்ட் கன்சிஸ்டண்ட்டாக 1 month யூஸ் பண்ணணும். அப்படி யூஸ் பண்ணால் தான் உங்கள் ஸ்கின்ல வந்து சேஞ்சஸ் ஏதாவது தெரியும். இஃப் சப்போஸ் சம் சேஞ்சஸ் கோயிங் டு ஹேப்பன் அப்படின்னா அது 1 monthல தான் தெரியும். 1 weekல கண்டிப்பாக தெரியாது. ஆஸ் ஆஃப் நவ் யூஸ் பண்ண வரைக்கும் இதோட ஃப்ரேக்ரன்ஸாக இருக்கட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட் வெயிட் அண்ட் வாட்டரி கன்சிஸ்டன்சியில் தான் இருக்குது. அதுவுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸ்கின்ல போட்டோடனே வந்து நல்லா அப்சார்ப் பண்ணிடுது இமீடியட்டாகவே. ஸ்டிக்கியாக அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் ஆல்சோ இது எனக்கு வந்து பிரேக் அவுட்ஸோ எதுவுமே இப்போ வரைக்குமே கொடுக்கல. 1 weekல எனக்கு எந்த ப்ராடக்ட்டும் பிரேக் அவுட்ஸ் கொடுக்கல அப்படின்னா அதுக்கப்புறமும் எனக்கு கொடுக்காது. ஸோ தாராளமாக நான் அதை 1 month ட்ரை பண்ணலாம். ஸோ 1 month ட்ரை பண்ணிட்டு நான் வந்து மேசிவ் சேஞ்ச் ஏதாவது இருந்தது அப்படின்னா அவங்க கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். பட் ஆஸ் ஆஃப் நவ் எனக்கு பிடிச்சிருந்தது. ஒன்லி டிசப்பாயிண்டிங் திங் வந்து என்ன அப்படின்னா இந்த ட்ராப்பர் திங்கு தான். ஸோ அவ்வளோதான் இந்த ரிவ்யூ வீடியோ. நான் அந்த ஹால் வீடியோவில் சொன்ன மாதிரி தான் நான் ரொம்ப கம்மியான ப்ராடக்ட்ஸ் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். 1000 rupees தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ நான் அதை தான் ரிவ்யூ பண்ணியிருந்தேன். மெஜாரிட்டி ஆஃப் மை சர்க்கிள் வந்து என்ன கேட்டிருந்தீங்கன்னா இந்த பியூட்டி ஸ்பஞ்ச் அந்த கலர் கரெக்டரோட ரிவ்யூ தான் கேட்டிருந்தீங்க. ஸோ அது கொடுத்துட்டேன். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது ரெண்டுமே வந்து நான் கண்டிப்பாக ரீபர்ச்சேஸ் பண்ணுவேன். ஆக்சுவலி இந்த பஞ்ச்லேயே வந்து நான் ரீபர்ச்சேஸ் பண்ணுவேன் அப்படின்னா இது ரெண்டு ப்ராடக்ட் மட்டும்தான். எனக்கு ரெண்டுமே ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. ஸோ உங்களுக்கும் பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வாங்கி பாருங்கள். உங்களுக்கு வாங்கி பார்த்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்ற கமெண்ட்ஸும் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு ஒரு வீடியோவில் உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறேன். பாய் பாய்.